அடுத்ததாக ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. வீடுகளுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய முயல்வதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. இதனையடுத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் தமிழ்நாட்டில் 100 யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் தொடரும் என்று தெரிவித்துள்ளது. விதிமுறைகளுக்கு மாறான மின் இணைப்புகளை கண்டறிந்து ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதாகவும் மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. வீட்டு மின் இணைப்பை பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதை கண்டறிந்து உரிய மின்கட்டணத்திற்கு மாற்றவே நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் மின்சார வாரியம் குறிப்பிட்டுள்ளது. 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பாக பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும், தற்போது வழங்கப்பட்டு வரும் 100 யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்பட மாட்டாது எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. ஜூன் மாதம் வெளியாக உள்ள நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 5 நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்ற நிலையில் ஜூன் 14 அதன் முடிவுகள் வெளியாக உள்ளன. இதனிடையே ஏராளமான மாணவர்களுக்கு நீட் வினாத்தால் கசிந்ததாக புகார் எழுந்தது. நீட் வினாத்தால் கசிவு புகாரில் பாட்னாவில் 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதனை விசாரித்த நீதிமன்றம் நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணை ஜூலை மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஜூன் மாதம் வெளியாக உள்ள நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 3 மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகளை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் திமுக இளைஞரணியின் மாநகர மாவட்ட மாநில அமைப்பாளர்கள் பங்கேற்றனர். ஆலோசனை கூட்டத்தின் போது இளைஞரணி அமைப்பாளர்களின் செயல்பாடுகள், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்து உதயநிதி கேட்டறிந்தார். மேலும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களின் ஒத்துழைப்பு குறித்து கேட்டறிந்த உதயநிதி அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார். விரைவில் மற்ற மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகளிடமும் ஆலோசனை நடத்த உதயநிதி ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் போதைப்பொருள் புழக்கம் குறித்து தொடர்ச்சியாக அதிமுக தரப்பில் எச்சரித்து வந்தும் ஆளும் அரசு அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மாறாக திமுக அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஒருவர் சர்வதேச போதைப்பொருள் மாஃபியாவாக இருந்த செய்திதான் கிடைத்தது என கூறியுள்ள அவர், தமிழ்நாட்டை போதைப்பொருள் மையமாக மாற்றியிருப்பதற்கு இந்த அரசே காரணியாக உள்ளது என்று விமர்சித்துள்ளார். எனவே இனியாவது போதைப்பொருள் தடுப்பில் விழிப்புடன் துரிதமாக செயல்படுமாறு அரசை வலியுறுத்துவதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பது காமராஜர் ஆட்சிதான் என ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அக்கட்சியின் மூத்த தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் கூறியதை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது திராவிட ஆட்சி மாடல் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம், அல்லது கக்களை போன்றவர்கள் சொல்லலாம். எல்லோருமே விட நல்ல அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களுக்கு நான் துணை நின்றாக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட, நான் ஸ்டாலினுடைய ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கமும் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் தாக்கியதாக எம்பி சுவாதி மாலிவால் அளித்த புகார் பாஜகவின் சதி என்று அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் அதிசி கூறிய நிலையில், இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள சுவாதி மாலிவால் குற்றவாளியை காப்பாற்ற தனது நன்னடத்தையை சீர்குலைப்பதாக கூறினார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிசி, சம்பவம் நடந்ததாக கூறப்படும் தினத்தன்று சுவாதி மாலிவால் முதல்வரை சந்திக்க அனுமதி கடிதம் வழங்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் நுழைவு வாயிலில் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்த அவர் அத்துமீறி உள்ளே நுழைந்து பார்வையாளர் இருக்கையில் அமர்ந்ததாகவும் குற்றம் சாட்டினார். சுவாதி மாலிவால் ஜி, 13 மே கோ அன்அனௌன்ஸ்ட் பினா அப்பாயின்ட்மென்ட் லியே முக்கியமந்திரி ஆவாஸ் பஹுஞ்சி. உன்கா இராதா தா கி முக்கியமந்திரி பர் ஆரோப் லகாயா ஜாய், லேகின் முக்கியமந்திரி ஜி உஸ் சமய அவைலபிள் நஹி தே, உபலப்த் நஹி தே,
இஸ்லியே வோ பச் கே. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் வீடியோவிலும் சுவாதி மாலில் மிரட்டுவதை பார்க்கலாம் என அதிஷி விளக்கம் அளித்தார். இந்நிலையில் தன்னை கைது செய்தால் ஆம் ஆத்மி குறித்த அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிடுவேன் என்று விவோக் குமார் மிரட்டுவதால் கட்சி தலைமை யூடன் அடிப்பதாக மாலிவால் குற்றம் சாட்டியுள்ளார். விவோக்குமாரை காப்பாற்றுவதற்கு தனது நன்னடத்தையை சீர்குலைப்பதாக கூறிய மாலிவால் உண்மை நிச்சயம் வெளிவரும் என்றார். தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக வாங்கி விற்பனை செய்ததாக ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனுவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் தேர்தல் பரப்புரையை கருத்தில் கொண்டு தனக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என ஹேமந்த் சோரன் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு ஏற்கனவே 4 வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டார். அதே வேளையில் ஹேமந்த் சோரன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் செவில் இன்னும் 3 வாக்குப்பதிவு இருப்பதால் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை சமர்ப்பித்த முதற்கட்ட ஆதாரங்கள் எதுவும் திருப்தி அளிக்காததால் எந்த ஒரு உத்தரவையும் இந்த வழக்கில் தற்போது பிறப்பிக்க முடியாது என்றனர். இதற்கு பதிலளித்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு அமலாக்கத்துறைக்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவித்தார். இதனையடுத்து மே 20 அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அடுத்த கட்ட விசாரணையை மே 21 ஒத்திவைத்தது. கிடாய்கள் 100 சேவல்களை பலியிட்டு தலைவாட எல்லை போட்டு ஊர் ஒற்றுமைக்காக காரைக்குடி அருகே தடபுடலாக நடத்தப்பட்ட விருந்துதான் இது. சிவகங்கை மாவட்டம் மனச்சை கிராமத்தில் இருந்து பள்ளத்தூர் செல்லும் சாலையில் உள்ளது கல்வெட்டு முனீஸ்வரர் கோவில். ஆண்டுதோறும் ஊர் ஒற்றுமைக்காக இந்த கோவிலில் கிடா வெட்டி விருந்து வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு திருவிழா நேற்று நடைபெற்றது. காலையில் வேல்குத்துதல் கிடா அழைப்பு நடந்தது. பின்னர் கிடாய் மற்றும் சேவல்களை பலியிட்டு பூஜை நடந்தது. அதன் பிறகு கைப்பக்குவத்தில் செய்யப்பட்ட ரசம் மற்றும் கறி விருந்து பரிமாறப்பட்டது. வைகாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நடத்துவாங்க. 3 நடக்கும் இந்த திருவிழா. இன்றைக்கி முதல் நாள் திருவிழா. இன்றைக்கி வந்து பூத்தட்டு சாமிக்கு அலங்காரம் பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு கிடா விருந்து கொடுத்து ஊருக்கே சாப்பாடு போட்டு எல்லாம் ஒரே இடத்துல தான் உட்காந்து ஒன்றா தான் சாப்பிடுவோம். தலைவாழை இலை போட்டு ஆண்கள் பெண்களுக்கு என தனித்தனியாக உணவு பரிமாறப்பட்டது. சாதி மத பாகுபாடு இன்றி நடந்த இந்த நிகழ்ச்சியில் அனைத்து தரப்பினரும் உணவருந்தி மகிழ்ந்தனர். உடுமலைப்பேட்டையில் 2 சிறுமிகள் கூட்டுப்பாளியில் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்த 17 சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கூட்டுப்பாளியில் வன்கொடுமை செய்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் உள்பட மொத்தம் 9 போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். இதையடுத்து சிறுவர்களை திருப்பூரில் உள்ள கூர்நோக்கு இல்லத்திலும் மற்ற 6 கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர். இதனிடையே வழக்கில் திடீர் திருப்பமாக மற்றொரு சிறுமியும் இந்த கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏற்கனவே 9 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தனியார் விடுதி மேலாளர் சாமுவேல் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உடுமலை காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் விடுதியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்றது தெரியவந்ததை அடுத்து சாமுவேல் கைது செய்யப்பட்டுள்ளார். தன்னை பற்றி பொய்யான கருத்து கூறியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாடகியும் முன்னாள் மனைவியுமான சுசித்ராவுக்கு நடிகர் கார்த்திக் குமார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தனியார் யூடியூப் சேனலின் நேர்காணலில் பேசிய பாடகி சுசித்ரா தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் போதைப்பொருள் பயன்படுத்துபவர் எனவும் ஓரின சேர்க்கையாளர் எனவும் தெரிவித்தார். சுசித்ராவின் இந்த கருத்து மிகப்பெரிய விவாதத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தன்னை பற்றி பொய்யான கருத்து கூறியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நடிகர் கார்த்திக் குமார் தனது வழக்கறிஞர் மூலமாக சுசித்ராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சுசித்ரா கூறிய கருத்துக்கள் அனைத்தும் பொய்யானவை என்றும் அதை தங்களிடம் உறுதிப்படுத்தாமல் தனியார் யூடியூப் சேனல் நிர்வாகம் வெளியிட்டுள்ளதாகவும் கார்த்திக் குமார் தெரிவித்துள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட நேர்காணலை சமூக வலைதள பக்கத்தில் இருந்து நீக்க வேண்டுமெனவும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார்.